நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நாலு படிகள் இருக்குது, நாலு ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, நாலு நிலைகள். நீங்கள் பொதுவாகவே இந்த நாலு நிலைகளையும் யாரும் கடந்து போகிறதில்ல, எங்கேயாவது ஒன்றில் வந்து மாட்டி அங்கேயே நின்றுடுவாங்க. நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டு படியிலே பயந்து ஓடிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸ்லாம் என்ன, அது எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். எல்லா மார்க்கெட்டை மாதிரி, எல்லா வேலைகளை மாதிரி, எல்லா பிஸ்னஸை மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஒன்றும் ஈஸி கிடையாது. ஓகே, ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப டஃப்பான விஷயங்கள். புது புது விஷயங்கள் அப்போ தான் படிப்பீங்க, தெரிய வந்துவிட்டீங்க. இப்போ புதுசாக ஒரு ஆஃபீஸில் போய் சேர்ந்தால் கூட அப்போ தான் பாஸ் யார், ஃப்ரெண்டு யார், நல்லவன் யார், கிட்டவன் யார், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், பின்னாடி போயிட்டு என்ன பேசுவாங்க, எல்லா கதையும் உங்களுக்கு போக 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 தான் தெரியும். அந்த முதல்ல நீங்கள் வேலைக்கு போகும்போதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதோ அது தெரியாமல் எனத்தையாவது எங்கேயாவது வாங்கி எங்கேயும் பண்ணுவீங்க. அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் ஒன்றும் தப்ப முடியாது. அதுவும் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் நீங்கள் முதல்ல சந்திக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம என்னென்ன நிலையில் இருக்கோம், நீங்கள் இந்த நாலு நிலைகளில், இந்த நாலு படிகளில் எந்த படியில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, முதல் படி என்ன படி பார்ப்போம். இந்த முதல் படி வந்து உடையக்கூடிய படி. இது எப்பவும் நிறைய பேர் இங்கே நின்றோன்னு உடஞ்சி போயிடுவாங்க. ரொம்ப மென்மையாக, சாஃப்டாக, மிருதுவாக, அப்படி என்ன நடக்குன்னே தெரியாமல் அப்படியே பயந்து அப்படி இருக்கிற ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாமே அப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னென்னு தெரியாமலே சேர்ந்துட்டு அப்படி அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, உங்கள் அப்ளைன் சொன்னது அப்படி அப்பமா தெரிவிங்க. நிறைய பேருக்கு அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் தான் என்னென்னே தெரிய வரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னென்னு. நிறைய பேர் முட்டி மோதி அவங்க கம்பெனிலேயும் ட்ரைனிங்கு எல்லாம் எடுத்துகிட்டு சீனியர் இன்னியர்லாம் பார்த்து ஒன்றும் கதை நடக்கலை அப்படின்னு வருவாங்க. சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்போ தான் புரியுது, உங்கள் வீடியோ பார்த்து என்ன என்ன அப்படின்னு. ஸோ முதல்ல ஒன்றுமே புரியாமல் அங்கே எங்கே முட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம், ஏதாவது என்ன சொல்லுவாங்க, பட்டினா தான் யானையை பார்த்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்படி அப்படி அதை பெருசாக பண்ணிடலாம். ஆனால் போக 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 அடிபடுப்பு தெரியும், ஏ இது இப்படி இல்லை, இது டஃப் அப்படின்னு தெரியும். உங்களோட தோல் இருக்குல்ல, தோல், உங்கள் உடம்புல உள்ள தோல் இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப மென்மையாக இருக்கும். லைட்டாக அந்த குடையிலெல்லாம் அந்த இது வெயிலெல்லாம் கொடை பிடிச்சிட்டு போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஐயோ வெயில் அடிக்கி அப்படிமா, ஐயோ சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படிமா, அந்த மாதிரி மிருதுமான ஒரு தோலாக இருக்கும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் தோல் வந்து எர்மமாட்டு தோல் மாதிரி ஆகணும். சதை வந்து 2 இன்ச் இருக்கணும், மேலே உள்ள தோல் இருக்குல்ல அது 2 இன்ச் இருக்கணும். என்ன பட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க நீங்கள். விடுற அழி உங்களுக்கு விழுற அடிகளை எல்லாம் தாங்க முடியாமல் ஐயோ அம்மா அப்படின்னு உள்ளுக்குள்ளே வெந்து அழுவீங்க. இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய அந்த தருணம், நீங்கள் வந்து கற்றுக்கிடுற வேண்டிய தருணம், அது கற்றுக்கிடுவீங்க. இங்கே தான் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. எப்படி இன்வைட் பண்ணணுன்னு தெரியாமல், எப்படி அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல், எல்லாம் உங்கள் சொந்த மூளையை யூஸ் பண்ணி, உங்கள் சீனியரோ உங்கள் அப்ளைனோ எவ்வளோ இன்டெலிஜென்ட் எனக்கு தெரியாது, அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டோ அதை பொறுத்து இருக்குது. சிலவங்க நல்ல இன்டெலிஜென்ட்டான பயங்கர சாதனை உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுத்தா அவங்க டவுன்லைன் எப்படி ஜெயிச்சுட்டு போவாங்க, அதில் உண்மை இருக்குது. ஆனால் சிலவங்க அப்படி பில்டப் பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் க்ளோசிங் ஆகாது, என்னடா இவன் அப்ளைனுங்க ஒன்றும் க்ளோஸ் பண்ண மாட்டேங்கானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் போக போக தான் கற்றுக்கிடுவோம், எது உண்மை, எது சரி, எது தப்பு அப்படின்னு கற்றுக்கிடுவீங்க. அதே மாதிரி இந்த நிலை தான், இந்த சிச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி என்னென்னு தெரிய வரும், இந்த இண்டஸ்ட்ரி மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ஆன நிறைய பேரை பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வரும், நம்மளும் இது ஜெயிக்கலாம், நம்மளும் இதே மாதிரி ஆகலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும், இண்டஸ்ட்ரி பற்றி தெரிய வரும், எல்லாம் இதை நடக்கும். அதே நேரத்தில் பயமும் கூட வரும், ஏ எங்கேயாவது வந்து மாட்டிக்கிட்டோமா, வாழ்க்கை சீரழிக்க போகிறோமா, கேவலப்பட போகிறோமா அப்படின்னு ஒரு பயம் வரும். ரெண்டும் அந்த நேரத்தில் தான் வரும். அதுக்கப்புறம் வர்றது என்ன அப்படின்னா,
கூடயே அதுக்கு அதுக்கு பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார், உங்கள் ஃபேமிலி, உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, அப்பப்போ விழுந்த அடி, எவன்கிட்ட போய் கேட்டாலும் நோ 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 அப்படின்னு சொல்லுவான். இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை தளர்ந்து போகிறதுக்கும், இவங்க எல்லோரும் உங்கள் காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கும், இதில் கொஞ்சம் மனதைரியம் இல்லாதவங்க அங்கேயே விழுந்துருவான். முடிஞ்சு போச்சு கதை. இந்த தையாண்டியில் மேலே ஏறும்போது, பாம்பேலாம் தயிர் பண்ண உடைக்கும்போது 7-8 படிகள் வச்சு போவாங்க. அதில் சோப்பு தண்ணியை கலக்கி வச்சு ஊற்றுவாங்க, ஏன்னா வலிவு கீழே விழணும் அப்படின்னு. அந்த மாதிரி நல்லெண்ணம் கொண்டவங்கள்லாம் நிறைய பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்க இருக்கலாம், சுற்றி சுற்றி உங்களை அடிப்பாங்க. ஒன்று, கம்பெனிக்குள்ளே போனால் மக்களை பார்த்தா, அப்ளைனை பார்த்தா நம்பிக்கை வருது. வெளியே வந்து பார்த்தா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ஒன்று ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒன்றும் கிடைக்கல, இன்னொன்று வீட்டில் வேறு யாரும் சம்மதிக்க மாட்டேங்காங்க, வீட்டில் வேறு ஏன்டா அவனுக்கு வேறு பொழப்பொல்லி, அவனுக்கு இதுதான் கிடைச்சான்னு வேறு கேட்காங்க. இந்த எல்லா குழப்பமும் சேர்ந்து இந்த இடத்துல தான் நீங்கள் நொறுங்கி போகிற சமயம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ள சக்ஸஸ் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிம்மு போனீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து இரும்பு மாதிரி இருக்கும். எப்போ? மொதல் நாள் ஆகாது, மொதல் நாள் போய் ஒரு 2 கிலோ தூக்க சொல்லுவாங்க கையில், அதை தூக்கி 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 அப்புறம் 2.5 கிலோ, 5 கிலோ, 7.5 கிலோ, 10 கிலோ, 12.5 கிலோ, ஜிம் போனவங்களுக்கு இந்த சைஸ்லாம் தெரியும், அப்புறம் 15 கிலோ, 17.5 கிலோ, 20 கிலோ, அதுக்கு மேலே 30-40 அப்படிலாம் போயிட்டே இருக்கு. இந்த கிலோலாம் தூக்க 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 உங்களுக்கு வலிமை வரும். நீங்கள் முதல்ல போய் 2 கிலோ தூக்குற ஆள், ஏன்னா உங்கள்கிட்ட அந்த மசில்ஸ் கிடையாது. சக்ஸஸ் மசில், சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அந்த வெயிட்டு தூக்குற தன்மை, அந்த உங்கள் மனசில் திடன், உங்கள் உடம்பில் அந்த வலிமை, இது உங்கள்கிட்ட இருக்காது. இந்த நேரத்தில் உள்ளற அடியெல்லாம் உங்களால் தாங்க முடியாது. இதில் வேறு சுற்றி சுற்றி குரூப்பாக வேறு அடிப்பாங்க, இந்த அடியை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் தான் மக்கள் வந்து, ஐயா சாமி ஆளை உடுப்பா, என் ஜென்மத்துக்கு நீ நெட் உபகாரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறது. ஏன்னா விழுந்த அடி அப்படி, இது இவங்களும் சொல்லி குத்தம் இல்லை, நெட்டு மக்களை சேர்த்து விட்றவங்க அப்படி பிரம்மையை காட்டி, ஒன்றுமே இல்லை மச்சி, நீ ஜஸ்ட்டு கையெழுத்து மட்டும் போட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு கூட நாலுலேருந்து நீ கோடீஸ்வரந்தான்னு சொல்லி கூட்டு வர்றது. அதுக்கப்புறம் உள்ளற அடியெல்லாம் அவன் சொல்கிறதே கிடையாது. அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளற அடியை பார்த்துட்டு அப்படியே அதெல்லாம் இருக்குமாப்பில்ல, நீ போடா ஏண்டாத முதல்ல என்கிட்ட சொல்லலை அப்படிமா, என்ன சொல்லுனா நீ வரமாட்டேமாப்பில்ல, நான் வாங்கி கட்டினது நீனும் வாங்கி கட்டணும் இல்லையா அப்படின்னு. அப்புறம் நல்ல எண்ணம் உள்ளவங்கெல்லாம் அப்படி நம்மளை ஏமாற்றி உள்ளே கொண்டு விட்டு இதெல்லாம் சொல்லாமல், இந்த அடி வலிமை எல்லாம் முதலே சரி பண்ணாமல் கூப்பிட்டு வந்து அப்புறம் அவன் சத்தியம் பண்ணிடுவான், நானும் என் வாழ்க்கையில் எப்பவும் நெட்டமாக நீ பண்ண மாட்டேன், என்னை தெரிஞ்சவங்க யாரையும் பண்ண விட மாட்டான்னு அவன் முழு மூச்சு அரங்கிடுவான். உங்களை கேவலப்படுத்துறதுக்கும் நெட்டு மார்க்கெட்டிங் கேவலப்படுத்துறதுக்கும் அப்படின்னு காரணத்துக்கு இந்த படங்கடெல்லாம் வேறு எடுத்து விட்றான். படம் எடுக்கணுக்கு தெரிய தெரியாது நெட்டு மார்க்கெட்டிங் என்னன்னு. அவனுக்கு தெரிஞ்சது படத்தை ஓட்டணும், மற்றவனை கேவலப்படுத்தணும், அதில் உள்ளது நல்லது கெட்டது சொல்ல தெரியாது அவனுக்கு. அந்த படத்தை வேறு பார்த்துருவான், ஏன் நெட்டு மார்க்கெட்டிங் ஏமாற்று வேலைப்பா அப்படிமா. உண்மைதான், அந்த மாதிரி நெட்டு மார்க்கெட்டிங் ஏமாத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்காக மற்ற எல்லா நெடுமாகடையும் அவன் கேவலப்படுத்தி விட்டு போயிடுவான். ஸோ இந்த நேரத்தில் தான் ஓடியே போயிடுவான், சத்தியம் பண்ணுவான், என் வாழ்க்கையிலே பண்ண மாட்டான்னு பழையபடி வேலை பார்க்க போயிடுவான், கூலி வேலை செய்ய போயிடுவான், சம்பாதிக்க எல்லாத்தையும் மறந்துடுவான், அதுக்கு நெடு மாட்டி பண்ண மாட்டான். ஏன்னா அவன் திரும்ப திரும்ப வாங்குற அடி கன்சிஸ்டண்ட்டாக மூஞ்சி எந்திக்க விடாமல் திரும்ப திரும்ப அடிப்பானான். இப்போ என்னோடய கடலில் நான் பெரிய தொம்பா திருச்செந்தூர் கடலில் தம்பா நான் போய் உள்ள அடிக்கு மேலே அடி அலை இனிய கீழே தள்ளி போட்டே இருக்கும். அந்த மாதிரி நினைக்காமல் உள்ளே போயிட்டு அடிக்கு மேலே அடி விழுங்க, எந்திரிச்சு நிற்க மாட்டேங்க இன்னொருத்த அடிப்பான், எந்திரிச்சு நிற்க மாட்டேங்க இன்னொருத்த அடிப்பான், விட்டா வீட்டில் உள்ளவங்க அடிப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா அடிப்பாங்க, என்னடா தொழில் இது அடிப்பான், மாறி மாறி அடித்தோன்னா அதோடு அவன் ஃப்ளாட் ஆளை விட்றா சாமி, நீ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஒன்று கிடையாது போயிடும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற உங்களால் அந்த நெகட்டிவிட்டியை சமாளிக்க முடியாது, உங்களால் அதில் வர்ற டிஸப்பாயின்ட்மெண்ட் வந்து சமாளிக்க முடியாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, 2 நாள் உங்கள் வீடியோ கேட்கலன்னா
எனக்கு அப்படி தனியான காட்டில் போய் நின்ன மாதிரி ஆயிரும், பயமாக இருக்கும். இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா எல்லோரும் விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் வரும். அப்படியே திரும்ப அந்த வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு தைரியம் வரும். அப்படியே இந்த நெட் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு உங்கள் டீம்லேயோ உங்கள் அப்ளைனோ இல்லை இந்த மாதிரி ட்ரைனிங் வீடியோஸோ ஏதாவது உங்கள் கூட இருக்கணும், அதுதான் உங்களுக்கு தைரியம் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற ஒரு உலகம், ஆனால் வெளியே ஒரு பெரிய பெரிய உலகமே இருக்குது. நான் எல்லோரையும் நெட் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது சொல்லுவேன், நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். காற்று அப்படி தம்பாக ஏற்றி உடம்பை ஏற்றிட்டு போவீங்க. வெளியே போனோன்னா ஆமாமா ஊசி ஊசி குத்தி 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 உங்கள் இருக்க காற்றெல்லாம் புஷுன்னு ஆக்கி விட்ருவோம். நீங்கள் அப்படி சுவிங்கன்னு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டான்டா அப்படின்னு ஆக்கி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு எல்லாரும் அடிக்கிற அடியோ நெகட்டிவிட்டியோ உங்களை விரட்டுறதுக்கு காரணம், இது எல்லாம் ஒரே ஒரு காரணம், உங்களுக்கு அதை எப்படி கையாளணும்னு தெரியல. இதை எப்படி சமாளிக்கணும், இதை எப்படி புரிஞ்சிக்கணும், இது எப்படி புரிய வைக்கணும், நம்ம என்ன மனநிலையில் இருக்கணும், நம்மளுக்கு என்ன ஸ்ட்ராங்னஸ், இது தெரியாது. இதனால் வாங்குற அடி தான் இது. இது ஒரு பிஸ்னஸ்ங்கிற விஷயமே தெரியாமல் அதை எப்படி செலவன் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான், ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியாது. எப்படி செய்யணும்னு தெரியாமல் அடி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் அடி வாங்குவீங்க? சரியா? ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், உங்களுக்குள்ள திறமை வளர்க்கணும். இதை எப்படி சமாளிக்கணும், எப்படி பேசணும், எப்படி சரி பண்ணணும்னு திறமை வளர்க்கணும். ஆ, நான் நெஞ்சை நிமித்திட்டு போண்டா, நான் ஜெயிச்சே காட்டுவேன், நான் பங்களா வாங்குவேன், காரில் தான் போவேன்னு இறங்கினா அந்த காரில் எப்படி போகிறது, பங்களா எப்படி போகிறது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், எவ்வளோ ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், வர்ற நெகட்டிவிட்டி எப்படி சமாளிக்கணும், பைசாலன்னு சொன்னால் என்ன செய்யணும், நேரலன்னு சொன்னால் என்ன செய்யணும், டே ஏமாத்தி விளாடா, ஆள் பிடிக்க விளாடா இப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும், இதெல்லாம் சொல்ல தெரியணும். அந்த ஸ்கில்ஸை வளர்க்க தெரியாது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியாது. இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் மாட்டிட்டு முழிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜுக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் உண்டு, இனாக்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. பேஷன், பவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அல்லது உயிர் இருக்க வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு போராடிட்டே இருக்கலாம், ஆனால் எப்படி போராடணும்னு தெரியணும். ஓகே, நிறைய பேர் விட்டுட்டு ஓடி போகிறது இந்த காரணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பல லட்சங்கள் கோடி கணக்கில் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து பிஸ்னஸ் கோச்சிங் பண்ண மாட்டான், பிஸ்னஸ் எப்படி பண்ண மாட்டான். நெட்ஒர்க்கிங்கில் பல லட்சங்கள் கொடுத்து நெட்ஒர்க்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவான், ஆனால் அதுக்கு 1 லட்சம்லாம் கொடுத்து படிக்கணும்னு ஒரு தோணாது, அதுக்கு ஒரு பணம் செலவழித்து படிக்கணும்னு தோணாது. காரை வாங்கி வச்சுருவான், ஓட்ட தெரியாது, அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. கார் வீட்டில் தான் சும்மா தான் இருக்கும், அப்படி வங்கி நாசமாக போயிடும், காரு உருப்பிடாமல் போயிடும். அது எப்படி ஓட்டணும்னு தெரியணும், எப்படி படிக்கணும்னு தெரியணும், அந்த ரிஸ்க் எப்படி எடுக்கணும்னு தெரியணும், ட்ரை பண்ண எப்படி தெரியணும்னு தெரியணும். ஓகே, நிறைய பேர் இருக்கிற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். இதில் தான் அந்த உடஞ்சி போயிடுவாங்க, அந்த தோல் வந்து தடியாக இல்லாதனால, எரமாட்டு தோல் மாதிரி ஆகாதனால, எரமாட்டு தோல்னு சொல்ல வரல, பட் அந்த மாதிரி உங்களுக்கு மனநிலை இல்லாதனால, அது எப்படி பக்குவம் அடையாது தெரியாதனால, ஒரு ஸ்டேஜில் இதுலேயே சோழி முடிஞ்சுன்னு ஓடி போயிடுவாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை இன்றைக்கி பார்த்தோம். அடுத்த ஸ்டேஜ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.